Hi friends, welcome to our channel. யாராவும் அந்த கனவா மீனும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு தொக்கு செய்யலாம். நம்ம இல்லை மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளுக்கு ஒரு அரை ஸ்பூன், தூளுப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபில்டரில் வச்சிருக்கேன். தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த சைஸ் வெங்காயம் ஒரு 3, ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸு, சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4 தக்காளி நம்ம சாப்பரில் போட்டுக்கலாம். நம்ம ஹேண்ட் சாப்பர் இருக்கு இல்லையா, அதில் போட்டுப்போம். மிக்சியில் அரைச்சா நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நமக்கு குழம்பு மாதிரி ஆகிடும், அது தொக்கு மாதிரி வராது. ஸோ சாப்பரில் போட்டால் கொஞ்சம் தக்காளி தெரியும் இல்லையா, அப்போ நமக்கு தொக்கு ஃபார்மில் வரும். சாப்பரில் தக்காளி கட் பண்ணுங்க நல்லா இந்த அளவுக்கு வரும். ஓகேவா, மிக்ஸில் போட்டு நம்ம பேஸ்ட் ஆகிட்டு தக்காளி தெரிஞ்சிருக்காது. இன்னும் நம்ம தக்காளி தெரியல சாப்பரில், ஹேண்ட் சாப்பர் தான் அதிகம் பண்ணி நல்லா தொக்கு. 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பர் போடுறதா கூட நம்ம கையில் கூட நல்லா சின்னதாக வரும், நல்ல பொடி பொடியாக சின்னதாக கட் பண்ணிப்போம். இப்போ 4 பச்சை மிளகா எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா நல்லா கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கணும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், கட் பண்ணிடுவோம் இல்லையா, அது போட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்குது, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். நல்லா வதங்குறது நெக்ஸ்ட் பார்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம வெங்காயம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி நல்லா போக வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குது, நம்ம சாப் பண்ணிச்சிருக்கோம். 4 தக்காளி நம்ம போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வதங்கும், எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க. எல்லாம் கணவன் அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வதங்கணும், நல்லா வதங்கணும். இது 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். யாராவது வதங்கின கூட்டத்தில் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்கோம். சப்பாத்திக்கும் யாராவது தொக்கக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த சைடு ஏதாவது எப்படி இருக்கு, 10 நிமிஷம் ஆச்சு, பாப்பா எப்படி இருக்கு. அதுவே நல்லா தண்ணி விட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். நம்ம போட வேண்டிய மசாலா சாம்பு இன்னொரு 5 மினிட்ஸ் வரணும். சப்பாத்தி போட்டு நம்ம ஆட்டலாம். இது குழம்பு மிளகாய் 2 ஸ்பூன் போட்டுக்கோம். ஆச்சி பிராண்டில் இந்த கறி மசாலா பொடி இருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோம். கரம் மசாலா இல்லை, கறி மசாலா கொஞ்சம் வதக்கிட்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாய் 1 ஸ்பூன் போட்டுக்கோம். தண்ணி ரொம்ப கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றா போதுமா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தொப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொட்டி விடுவோம். மசாலா ஸ்மெல் ஸ்மெல்லாம் போகிறேன். நல்லா கொதிச்சு அந்த இடத்துல ஓரளவு என்ன பிரிஞ்சது, என்ன பிரிஞ்சது இல்லையா. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணி இருக்கோம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஸ்லோ இருக்கட்டும். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். அவ்வளோதான், கிரேவி ரெடி. சைட் பை சைட் சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் என்னுடைய ரெசிபி பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ, பாய்.